啊，எல்லா பொருளும் ஏன் இப்படி தலை வரைக்கும் ஓடுறாங்க? ஒருவேளை இந்த ஊர்ல ஒரு வேலைக்கு நடக்க தெரியாதோ? இருக்கும். இல்லையா, உன்னால நடக்கவே முடியாது. எப்படியா ஓடுறேன்? தானே உடம்பு கிடைக்கும். தினமும் ரெண்டு மைல் ஓடுறேன். ரெண்டு மைலா? ஒரு நாளைக்கு 20 மைல் ஓடுறாவே உடம்பு குறையும். வத்தனை கொண்டு பாத்துப்போ, கீழே விழுந்து ரோட்டை பள்ள வாய்க்கிறத. இவனுங்க எல்லாம் ஓடுறத பார்த்தா நமக்கு ஓடணும் போல இருக்கு. அப்படியே ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். ஓடுவோமா? இந்த பாலை வச்சுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். பாலா உண்டவா பாக்க? பாலை உடஞ்சிட போதும். பாலா எவ்வளவு நினைக்க மாட்டானுங்க. யாராவது பார்த்தா நாம ஏதோ சங்கிலி எடுத்துக்கிட்டு போற மாதிரி, இவளுங்க துரத்துற மாதிரி இருக்கு. எதுக்கு வந்து நின்னு போவோம்? நீங்க நீங்க திட்டுறீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன திட்டுறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஏதோ அஸ்கு புஸ்கோனு ஜலதோஷம் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் திட்ட ஆரம்பிச்ச ஒரு மாசம் குடிச்சாலும் நாத்தம் போகாது. உங்க ரெண்டு பத்தி மரத்துல கட்டி தொங்க விட்டுருவேன். அப்புறம் கவனிச்சுக்கலாம். ஏய், அப்புறம் என்ன, இப்பவே கவனிக்கலாம். நான் ரெடி. பட்டம் பூங்கடி, என்னது இந்த ஊர்ல ஆம்பளை மும்மணி திட்டிக்கிட்டே அழைக்கிறானுங்க. ஐயோ, யோ, டீ ஆளுல போதியா? சீக்கிரம் குடிச்சு இடத்த காலி பண்ணு. அட, டீ கிடக்குது தங்க. அதோ அங்க பாரு, அந்த தவிட்டு போயிலும் அவன் கைத்தடியும் என்ன திமுறா நடந்து வர்றானுங்க. பார்த்தேன் பார்த்தேன். அவன் அண்ணன் சக்தி வேல கோவக்காரன், ஆனா மரியாதை தெரிஞ்சவன். இது சும்மா வெறும் பய வெத்து வேட்டு. அவங்க அண்ணன் பேரை வச்சுக்கிட்டு ஊரை கெடுத்துக்கிட்டு தெரியறானுங்க. அவன் அண்ணன் ஊருக்கு போயிட்டானே, செட்டப்பா கவனிச்சிருவான். சாத்திப்படுவான். தப்பு. உங்க விஷயத்துல நான் எப்பவும் ரெடிதான். ரெடிங்கிற பழைய கடைக்கா அனுப்புறானா? பள்ளி அமைக்க உனக்கு தகவல். அண்ணா வந்திருக்காரு தெரியும்ல? அதுக்கு என்னப்ப அண்ணா உட்கார்ந்திருக்காரு தெரியும் இல்ல? உட்காரட்டுமே. அண்ணா எதுக்காக வந்திருக்காரு தெரியும் இல்ல? எதுக்கு? அரை கிலோ ஆட்டுக்கறி வாங்க. இங்க எலிகறி தான் இருக்கு, அத நீயே சாப்பிடு. டீ போட சொல்லடா. சாப்பிடு. கூப்பிடறா, சாப்பிடறா. உங்க அண்ணனை பாக்க சொல்லு. ஓசில பாக்க விட மாட்டீங்களோ? என்ன எங்க அண்ணனை பார்த்தா எப்படி தெரியுது? உரம் உலக்கி ஊர் வளர்ந்த மாதிரி இருக்கு. மரியாதை பணத்தை குடுக்கல, உளுந்த உடைக்கு ஊரை போட்டிருக்கேன். உள்ளார போய் ஆட்டு. அவர் கிளாஸ் கழுவாரு. நீ ஜகஜால ஜித்தன்டா. வரும்போது இன்னத்துல அட்னு அந்த ஊருக்கு இந்த கசாப்ப கடைக்காரன் வள்ளியம்பையன் செட்டப் பண்ணி விட்டுட்டு. இது ரொம்ப அநியாயம்டா. எதிர அநியாயம்? இது முதல் போட்டு வச்ச டீ கடை நினைச்சியா, இல்ல மாரியாத்த கோயில் தண்ணி பந்து நினைச்சியா? மரியாதை கிளாஸ் கழுவுட. உங்க அண்ணன் யாருங்கறதும் தெரியும், இவங்க அண்ணன் ஊரை விட்டே போயிட்டாங்கறதும் தெரியும். மரியாதை கிளாஸ் கழுவுட. ஆமா தங்கச்சி, இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். பந்தோமா டீய குடிச்சுமா போனோமா இல்லாம பரவும் போறவனுக்கு டீயும் பண்ணி வாங்கி கொடுத்து என்ன வம்புக்கு இழுக்கிறான். போகுது. 12:50.
கட்டிக்க போறவன் கஷ்டப்படுறதே என்னால பாக்க முடியாது. இந்த பன்னிச்சடையில கிளாஸ் கழுவுனால கழுவுன தவிர உன்ன நான் கட்டிக்க மாட்டேன். ஐயோ என்னால மாவட்ட முடியாதுப்பா. என்ன கட்டிக்க மாட்டேன் இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தெரியாம உனக்கே வாக்கப்பட்டு உனக்கு ஒரு பிள்ளைய பெத்து அந்த பிள்ளையோட எத்தல் கிளாஸ கழுவ வைக்கல. மங்கம்மா சபதமா? இல்ல சரப்பதி சபதம். ஏய் அப்பா, இந்த ஊர்ல என்ன குளிர் குளிருது. எனக்கு பைய காணும் இவ்வளவு குளிர எடுத்து போச்ச. அடியிலையும் காணும் ஐயோ எலிகளை தூக்கிட்டு போயிருக்குமா கருவாடு இல்லையோ. சார் என்ன தேடுறீங்க? மண்டி மாட்டையும் காணும் நீ தேட. அப்பா வாங்கி கொடுத்த சட்டையை காணும் பைய காணும் போட்டுக்க துணிதானே. ஆமா இதோ ஐயா பூசா வாங்கி கொடுத்துருக்காருல்ல. ஐ புதுச்சட்டா நல்லதா இருக்கு. ஆமா எனக்கு போட தெரியாது, நீ போட்டு விடுறியா? நான் போட்டு வர்றேன். வைக்கப்படுற தைரியமா வா. வெரி குட் சுபு, சக்தி வேலை பாத்திய? அடையாளமே தெரியலீங்க சக்தி. உட்காரு, முக்கியமான வேலை இருக்கு. சார் சௌக்கியமா? நல்லா இருக்க. யாரு நீ கூட்டு வந்த பொடியனா? ஆமா யாருங்க இவரு? இவர் தான் உன்னை பாக்கணும்னு சொன்னவரு. கும்பிடுற முறையவர பெரியவர. வேண்டா உன் பேர் என்ன? சத்துவேலு. பேர் நல்லா தான் இருக்கு. அப்ப ஆள் நல்லா இல்லையா? சேகர் என்ன இவங்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நல்லா பேசு. ஏய் என் பின்னால வா. ஏங்க இவர் இங்க பேச மாட்டாரா? அவர் தான் கூப்பிடுறாரு, போய் என்னன்னு கேளு. போறேங்க. ஆனா ஒண்ணு அந்த ஆள் மரியாதை பேசுறான். நான் ஒண்ணு பேச, அவன் ஒண்ணு பேச, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிர போதும். ஒன்னும் ஆகாது, தாராளமா பேசிட்டு வா. சரி யாரு ஜாதகம் சரியில்லைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். பாரு ஒரு மாதிரியா இருக்கு. மறைக்கிறாரு. என்ன காலை பாக்குறாரு? சிரிக்க தெரியுமா? கேட்டதுக்கு பதில். ஓ இதெல்லாம் என்ன கேள்வி? மனுஷன் அப்புறம் சிரிக்க தெரியாத எங்க சிரி? இதெல்லாம் ஒரு சிரிப்பா? ராட்சச மாதிரி சிரிக்கிற. நான் சிரிக்கிறேன் பாரு. இன்னொரு தர சிரிங்க. ஏயா இதெல்லாம் ஒரு சிரிப்பாயா? ரோட்ல பிட் பாக்கெட் அடிக்கிற சிரிக்கிற மாதிரி இருக்கு. பெருசா சிரிப்பு சொல்லி கொடுக்கும் அந்த மூஞ்சிய பாரு. அதை விட நடக்க தெரியுமா? எனது நடக்க தெரியுமாடா. நான் என்ன இப்ப உருண்டுகிட்டேன் வந்தேன். ஆமா தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? கேட்டதுக்கு பதில் சொல்றேன். ஓ உங்கள்கிட்ட பேச்சு, நான் அந்தாள்கிட்ட போய் பேசிக்கிறேன். மூஞ்சி முழியும் பாரு, முள்ளம் பண்ணி மாதிரி. முள்ளம் பண்ணி இவன் சரிப்பட்டு வர மாட்டான். யாருங்க இது? சுத்த மோசமான இருக்காரு, பயங்கரமானவன் இருக்கிறான். சிரிக்கிறது ஒரு மாதிரி சிரிக்கிறான், நடக்கிற ஒரு மாதிரி நடக்கிறான். இதை பாருங்க, இந்த மாதிரி ஆளுங்க வீட்டுக்குள்ள விடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்க, நான் செஞ்சு தரேன். சர்க்கஸ்ல வர கோமாளி மாதிரி இருக்கா? மூஞ்சி முதல் கட்டியா? ஏன்பா இவனை எங்க புடிச்ச? என்ன விஷயம்? ஆஹா நமக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது. மூதேவி எதுக்கெடுத்தாலும் ஏன் என்னன்னு எதிர்கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப தெனாவட்டா பேசுறான். ஆனா ரொம்ப தைரியசாலி. நாம கொஞ்சம் ஏமாந்தோம், நம்மளையே போட்டு பாத்துருவான். நானும் எத்தனையோ குதிரைகளை பழக்கி இருக்கேன், இவனை பழக்கவே முடியாது. இவன் ஒரு ரோக் எலிஃபண்ட், போட்டோ பினிஷ் மாதிரி எத்தி அடி. இவனை முதல்ல ஊருக்கு அனுப்பிச்சு வை. என்ன நீங்க நம்புறதா இருந்தா, நான் சொல்றத கேக்குறதா இருந்தா இங்க இருங்க. அவனை வழிக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகணுமா? நம்ம வேலையை ஆரம்பிப்போம்.